நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்று பெரியவரவர்கள் காஷ்ட மௌனத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன். காஷ்ட மௌனம்னா என்ன, அது இருக்க முடியுமா, ஏன் இருக்கணும், இருந்தால் என்ன பயன், எல்லாவற்றையுமே நேற்று ஓரளவு சிந்தித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. ஒரு யோகி, ஒரு சன்னியாசி இது போல மௌன விரதம் இருப்பது என்பது பொதுவாக உலகத்தில் நடைமுறை. மௌன விரதம் என்பது நமக்கு வந்து பல அற்புதமான மனோசக்திகளை தரக்கூடியது. என்னுடைய பல நண்பர்கள் வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் கடைபிடிக்கிறார்கள், சிலர் மாசத்தில் ஒரு நாள். அது அவர்களுக்கு நல்ல ஆத்மசக்தி தரப்போக அவர்கள் அதை இடைவிடாது பின்பற்றவும் செய்கிறார்கள். ஆனால் என்ன நமக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா, நாம் இதை போல் விரதத்தில் இருக்கும்பொழுது அன்றைக்கு தான் வாயை திறந்து கட்டாயமாக பேசியாக வேண்டும் என்பது போல சம்பவங்கள் நடக்கும். என்றைக்கும் பேசாதவர்கள் கூட அன்றைக்கு நம்மக்கிட்ட வந்து பேச ஆசைப்படுவார்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள், உறவினர்களை எல்லாம் நாம் வந்து தவிர்த்து விடலாம். ஆனால் ரொம்ப மெனக்கெட்டு ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பாலிருந்து பெரிய பதவியில் இருக்கின்றவர்களெல்லாம் வந்து முன்னால் நிற்கும் பொழுது நம் மௌனம் கலைந்து போகும். அந்த மௌனத்துக்கிட்ட திரும்ப போகிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். எப்போ உட்காந்தாலும் இப்படி யாராவது ஒருத்தர் வந்து கலைச்சிடுறாங்களே அப்படின்னு மனசுக்கு வருத்தமாகவும் மாறிவிடும். ஆனால் பெரியவர் எப்படின்னு சொன்னால், அவர் காஷ்ட மௌனத்தில் உட்கார்ந்து விட்டால் அவர் வந்து அந்த மௌன விரதத்திற்கு எந்த நிலையிலையும் பங்கம் பெற அனுமதிக்க மாட்டார். நம்மை போல அவ்வளவு சுலபத்தில் அவர் வந்து கலைந்து விட இடம் கொடுக்க மாட்டார். ஒரு முறை அவர் அப்படி இருக்கும் பொழுது பாரத பிரதமராக இருக்கின்ற இந்திரா காந்தி அம்மையார் வந்து விட்டார்கள். அம்மையாரிடம் இந்த மாதிரி பெரியவர் வந்து காஷ்ட மௌனத்தில் இருக்கார், பேச மாட்டார், நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு வந்திருக்கலாமே என்று சொன்ன பொழுது அம்மையார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதனால் பரவாயில்ல, எனக்கு பெரியவரை தரிசனம் செய்ய வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பது விருப்பம், அதற்காகத்தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். இப்போவும் ஒன்றும் கெட்டுப்போல, நான் அவரோடு கட்டாயமாக பேசணும், அவர் என்னோடு பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம். அவருடைய விரதத்திற்கு எந்த குந்தகமும் நான் செய்ய விரும்பவில்லை. தூரம் இருந்து கைகூப்பி வணங்கி விட்டு சற்று நேரம் நானும் அவர் எதிரிலே அமர்ந்து தியானம் செய்துவிட்டு நான் கிளம்பி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதே போல் நடந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அப்பொழுது வந்து அவர்கள் சிக்மகளூர் தேர்தலில் போட்டியிடுகிறார். அந்த தேர்தலில் அவரும் சரி அவருடைய காங்கிரஸ் கட்சியும் சரி பெரிய தோல்வியை சந்தித்து விடுகிறார். அதற்கு பிறகு அவர் வந்து எழுச்சி பெற்று நின்றே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தருணம். ஆசைகளை பெறுவதற்காக திரும்பவும் பெரியவரை பார்க்க வரும்பொழுதும் பெரியவர் அவர்கள் இப்பொழுதும் மௌன விரதத்தில் இருக்கார். ஆனால் இந்த முறை அவர் என்ன செய்தார்னா, கையை இப்படி உயர்த்தி ஆசீர்வாதம் செய்து ஒரு மாலையை, அதாவது ருத்ராட்ச மாலையை ஆசீர்வாதம் செய்து அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்திரா காந்தி அம்மையாரும் வணங்கிவிட்டு இந்த பிரசாதத்தோடு திரும்பும் பொழுது இப்படி கையை காட்டி ஆசீர்வாதம் செய்த அந்த கை மனக்கண்ணுக்குள்ளே தோன்றிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் சின்னமாக எதை வைப்பது என்று ஒரு வழக்கு, மாடு கன்று தான் அவர்களுக்கு வந்து சின்னமாக இருந்தது. ஏர்வுழவன் சின்னத்தோடு கூடின இரட்டை மாடு. காங்கிரஸ் கட்சி உடைந்து பிரிந்துவிட்ட நிலையில் புதிய சின்னம் தேவைப்பட்ட பொழுது என்ன என்று ஒரு தேடல் இருந்தது. இப்பொழுது இந்திரா காந்தி அம்மையாருக்கு மனக்கண்ணில் இந்த கைகள் நினைவுக்கு வரவும், பெரியவருடைய ஆசீர்வாத கை நினைவுக்கு வரவும் சொல்கிறாங்க, கையே சின்னமாக இருக்கட்டும் என்று. அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு கை என்பது சின்னமாக மாறி பெரிய வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று இன்று வரையில் இந்த கை சின்னத்திலே தான் காங்கிரஸ் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கை மகா பெரியவருடைய ஆசீர்வாத கை. இதை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் இந்த தகவலை எல்லாம் தன்னுடைய கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்பொழுது கர்நாடகாவை சேர்ந்த குண்டுராவ் முதலமைச்சராக இருந்தவர், அவரும் மகா பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார். வந்தவர்
தேர்தலில் நான் வெற்றி பெற வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் அப்படிங்கிறார். பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் வந்து ஒரு சன்னியாசி, என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. நீ உனக்கான வெற்றியை காமாட்சிக்கிட்ட போய் கேளு, அவள் பார்த்து உனக்கு கொடுப்பா என்று சொல்லி குண்டுராவை காமாட்சி அம்மன் சன்னதி நோக்கி தள்ளி விடுகிறார். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அவர் ஆசீர்வாதம் தானே கேட்டார், அமோகமாக வெற்றி அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாழ்த்தலாம் இல்லையா, ஏன் காமாட்சிக்கிட்ட தள்ளிவிட்டார் அப்படின்னு நமக்கு கேள்வி எழலாம். பெரியவர் வந்து நமக்கு அருள் தர கடமைப்பட்டவர். சிலர் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது உதவியாக பொருளும் தந்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் நாம் படுகிற அத்தனை ஆசைகளும் ஈடேற வேண்டும் என்று அவர் முன்னால் போய் நிற்கும் பொழுது நமக்கு அது சரியாக இருக்கலாம், ஆனால் அவருடைய சந்நியாசத்துக்கும் அவருடைய ஞானத்திற்கும் அது சரியாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு வருங்காலம் எப்படி இருக்க போகிறது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, எத்தனை பெரிய மனிதனாக இருந்தாலும் எத்தனை பெருவாழ்வு வாழ்ந்தவனாக இருந்தாலும் மூச்சு அடங்கிவிட்டது என்று சொன்னால் பிணமாகி விடுகிறான். அவன் இந்த மண்ணோடு மண்ணாகி விடுகிறான். அவன் எதையும் எடுத்துக்கொண்டு போக போவதில்லை. அவனோடு புண்ணியமும் அவன் சம்பாதித்த புகழும் தான் போகிறதே தவிர வேறு எதுவும் அவன் கொண்டு போக போகிறதில்லை. இதையெல்லாம் சன்னியாசிகள் நன்றாக தெரிந்தவர்கள். ஆகையினால் அவர்கள் நம்முடைய எல்லா விருப்பங்களுக்கும் நாம் வந்து அது அவர்கள் ஈடேறட்டும் என்று நினைக்க மாட்டார்கள். முதல்ல அவர்கள்கிட்ட போய் நாம் அந்த மாதிரி பிரார்த்தனை செய்து கொள்வதும் தவறு. அதனால தான் பெரியவர் அவர்கள் மறைமுகமாக அவர் வந்து தான் எலெக்ஷனில் நிற்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டதற்கு இப்படி செய்தார். பிறகு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிறகு திரும்ப மடத்துக்கு வரும்பொழுது ஒரு மூட்டை சர்க்கரை, ஒரு மூட்டை அரிசி கொண்டு வந்து காணிக்கையாக சமர்ப்பணம் செய்தார். அவர் மனசுக்குள்ளே வேண்டிக் கொண்டிருந்திருக்கிறார், நான் ஜெயிச்சாக்கா என்று. இதையெல்லாம் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் அருகிலே இருந்து பார்த்திருக்கிறார். பெரியவரை நோக்கி தினந்தோறும் ஏராளமான பேர் இதை போல வருகிறார்கள். பல பெரிய மனிதர்கள், பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் வந்துவிட்டு போகும்பொழுது அந்த பதிவுகளால் நாம் தெரிந்து கொள்வதற்கும் நுட்பமாக பல சங்கதிகள் நமக்கு அதுக்குள்ளே இருக்கிறது. அதனால் இதை இந்த நிகழ்ச்சிகளில் இதை போன்ற சம்பவங்களை எல்லாம் நான் வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்னமும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய சங்கதிகள் இருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.